வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டின் லியோ. முடக்குவாதம் என்னும் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எதனால் உருவாகிறது? இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உருவானவர்களுக்கு எந்தெந்த அறிகுறிகள் அவர்களது உடம்பில் தெரியும்? ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுக்கு தீர்வு காணும் வீட்டு மருத்துவங்கள் என்ன என்பதை குறித்து முழுமையாக இந்த காணொலியில் தெரிந்து கொள்வோம். காணொலியை முழுமையாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்ற கண்டிஷன் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது, நமது உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தின்றது இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி சில நேரங்களில் வந்து இயல்புக்கு மாறாக வந்து செயல்படும். இயல்புக்கு மாறாக செயல்படும் போது நோயை எதிர்க்க வேண்டிய இந்த சக்தி நமது உடம்பையே எதிர்க்கும். அப்போ என்னாகும்? நம்ம உடம்பில் உள்ள அவயங்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகும். ஸோ அந்த வகையான நோய்களை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு வந்து டேம் பண்ணுவாங்க. குறிப்பாக இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸில் ஒரு சில நோய்கள் பார்த்தோம்னா, இந்த சொரியாசிஸ், இந்த வகையான முடக்குவாதம், அதோட வந்து டெர்மடைட்டிஸ், இதை போன்ற பல கண்டிஷன்ஸ் வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸுக்கு உள்ளாடி உள்ள வகைகள் தான். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உருவான ஒரு நபருக்கு வந்து எந்த பாதிப்பு வந்து உருவாகும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களோட ஜாயின்ஸில் இருக்கிற சைனோவியல் ஜாயின்ஸில் வந்து இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து உருவாகும். அந்த சைனோவியல் மெம்பரைன்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும். இந்த சைனோவியல் மெம்பரைன்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி இந்த ஜாயிண்ட் கேப்சூல்ஸ் எல்லாம் வந்து வீக்கம் அடைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் வந்து இதன் மூலம் வந்து அவங்களுக்கு நடக்கிறதுல கஷ்டம், இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து உருவாகும். குறிப்பாக வந்து இந்த வகையான நோய் வந்து 15 வயதிற்கு மேற்பட்ட யாரையும் வந்து தாக்குவதற்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக வந்து 40 முதல் 50 வயதிற்கு உட்பட்டவர்களை வந்து அதிகமாக தாக்கும். இன்னும் பெண்களை வந்து அதிகமாக இந்த நோய் வந்து தாக்கும். இதோட பிரிக்குலியாரிட்டி, இந்த நோயோட தனித்துவம் என்னன்னு பார்க்கும்போது, குறிப்பாக வந்து காலை நேரங்களில் தான் வந்து அதிகமான அளவு வந்து வலியும் ஸ்டிஃப்னஸும் காணப்படும். கைகளை வந்து அசைக்க முடியாமல் வந்து காணப்படும். அதே நேரம் வந்து இதில் இன்னொரு பிரிக்குலியாரிட்டி இருக்குது. என்னென்னா, ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து வலி வந்து அதிகரிக்கும். அதே நேரம் நம்ம ஏதாவது செயல்பாடுகளை செஞ்சு நம்மளுடைய அன்றாட கடமைகளை வந்து செய்யும் போது நமக்கு இந்த வலி வந்து குறைந்து காணப்படும். இப்போ எதன் மூலம் எல்லாம் வந்து இந்த நோய்கள் யாருக்கு வந்து அதிகமாக இந்த நோய் வந்து தாக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்க்கும்போது, அதிகமாக புகைப்பிடிக்கும் நபர்களுக்கு வந்து இது அதிகமாக தாக்கும். இன்னும் அதிகமாக மதுபானம் உட்கொள்ளுறவர்களுக்கும் வந்து இந்த பிரச்சனை வந்து உருவாக வாய்ப்புண்டு. இன்னும் அவங்க அப்பா அம்மா அவங்க குடும்பத்தில் யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்துன்னா இவர்களுக்கும் வந்து வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக உண்டு. இன்னும் ஆஸ்பெட்டாஸ், சிலிக்கா, இவையெல்லாம் வந்து அதிகமாக வந்து சுவாசிக்கும் போது இவை வந்து அதிகமாக உடம்புக்குள்ளடி போகுது அப்படின்ற பட்சத்துலேயும் வந்து இந்த நோய் வந்து உருவாகுவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்னும் வேறு பல காரணங்களும் வந்து இதற்கு பின்னாடி வந்து பங்காற்றுகிறது இந்த நோயை வந்து உருவாக்குவதற்கு. இப்போது இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உருவான நபர்களுக்கு எந்தெந்த அறிகுறிகள் வந்து தெரியுன்றதை பார்ப்போம். பொதுவாக வந்து ஒரு காமனான காய்ச்சல் வந்து அடிக்கடி வந்து காணப்படும். ஒரு மைல்டான அளவில் வந்து ஃபீவர் வந்து தொடர்ந்து வந்து அவங்களுக்கு காணப்படும். உடல் முழுவதும் வந்து ரொம்ப சோர்வாக வந்து காணப்படுவாங்க. இன்னும் குறிப்பாக வந்து இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து சின்ன முட்டுகளை தான் வந்து அதிக அளவில் வந்து தாக்கும். ஆனால் பெரிய முட்டுகளை தாக்காதுன்னு சொல்ல முடியாது. பெரிய முட்டுகளையும் தாக்கும், சின்ன முட்டுகளை தான் வந்து அதிகமாக தாக்கும். அதாவது பார்க்கும்போது இந்த கை முட்டுகளாக இருந்தாலும் சரி, கால் முட்டுகளாக இருந்தாலும் சரி, இவைகளை தான் வந்து அதிக அளவில் வந்து இவை தாக்கும். பாதிக்கப்பட்ட பகுதி வந்து ரொம்ப வீக்கமாக வந்து காணப்படும். தொட முடியாத ஒரு டெண்டர்னஸ் வந்து காணப்படும். தொடும்போது வந்து வலி வந்து உணரப்படும். பசி வந்து அவர்களுக்கு வந்து அதிக அளவில் பசி இருக்காது. இன்னும் காலையில் வந்து எழும்பும்போது பெரிய அளவில் வந்து கஷ்டப்படுவாங்க. பிகாஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் வந்து மார்னிங் பெயின் வந்து அதிக அளவில் வந்து காணப்படும். இன்னும் ரெஸ்ட் எடுக்கும்போது அதிக அளவில் வலி வந்து காணப்படும். ஓரளவு ஒர்க் பண்ணும்போது ஓரளவு வலி வந்து குறைவாக இருக்கும். இதுதான் வந்து இந்த முடக்குவாதத்தோட முக்கியமான அறிகுறிகள். இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் வந்து இந்த ஒர்க் பண்ணாமல் இருக்கும்போது வந்து வலி கூடும். அதே நேரம் வந்து இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாட்களாக வந்து நீடித்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம ஒர்க் பண்ணாமல் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் வலி வரும். குறிப்பாக வந்து இந்த முடக்குவாதம் ஒரு நபருக்கு வந்து இருப்பின் அவர்களுக்கு வேறு என்ன பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு பார்க்கும்போது, லங்ஸில் வந்து லங்ஸ் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து உருவாகலாம். இரத்த சோகை, இருதய சம்பந்தமான பிரச்சனைகள். இப்போது இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸிற்கு தீர்வு தரும் வீட்டு மருத்துவங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீட்டு மருத்துவம்னு பார்க்கும்போது அவை வந்து மஞ்சள். இந்த மஞ்சள் தூள் வந்து ஒரு கோல்டன் மெட்டீரியல்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரு பொண்ணிற்கு அளவிற்கு வந்து மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா வந்து அதன் மருத்துவத்தன்மைகள் வந்து அந்த அளவிற்கு வந்து முக்கியம் வாய்ந்தவை. அதனால தான் வந்து இந்த நம்முடைய முன்னோர்கள் வந்து அதிக அளவில் வந்து மஞ்சள் தூளை வந்து பல உணவு சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, மத ரீதியான செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி வந்து அதிக அளவில் வந்து மஞ்சளை வந்து பயன்படுத்துவார்கள். இந்த மஞ்சளில் காணப்படுகிற குர்குமின்ற வேதிப்பொருள் வந்து அதிக அளவில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து காணப்படுது. இவை வந்து வீக்கத்தை குறைப்பதற்கு வந்து சிறந்த முறையில் வந்து உதவி செய்யும். குறிப்பாக வந்து வீக்கத்தை உருவாக்குற ஒரு சில புரோட்டீன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால வீக்கம் உருவாகாமல் தவிர்க்கப்படும். அதே நேரம் முறையில் பரிந்துரைக்கப்படுகிற NSAID நான்ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் பெயின் கில்லர் மருந்துகளுக்கு இணையான அளவிற்கு வந்து இந்த மஞ்சள் தூளாலையும் வந்து வலிகளை வந்து குறைப்பதற்கு வந்து முடியும். ஸோ அதனால் வந்து இது ஒரு முக்கியமான மருந்து. அந்த வலியை குறைப்பதற்கும் வீக்கத்தை குறைப்பதற்கும் வந்து ஒரு சிறந்த மருந்து. ஸோ இதனால் வந்து மஞ்சளை வந்து உணவோடு அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது வந்து உடல் பயிற்சி. பலர் வந்து ஒரு சந்தேகம் ஏற்படலாம், இந்த உடல் பயிற்சி செய்யும்போது இந்த பிரச்சனை வந்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ உடல் பயிற்சி செய்யும்போது இந்த பிரச்சனை அதிகரிக்காது, மாறாக வந்து இந்த பிரச்சனை வந்து உங்களது எலும்புகள் வந்து இன்னும் மேலும் வந்து அதிக அளவில் பாதிப்பு அடையாமல் வந்து இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு தவிர்ப்பதற்கு வந்து இந்த உடல் பயிற்சிகள் வந்து செய்யும். காலையில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி, ஜாகிங் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஜிம்முக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் கூட வந்து இன்டோரான ஒர்க் அவுட்ஸை வந்து செய்து வந்து வரலாம். இவை வந்து வீக்கத்தை குறைப்பதற்கு வந்து கால் வந்து தடுமாறி விழாமல் இருப்பதற்கும் வந்து ஒரு பலமாக இருப்பதற்கும் வந்து உதவி செய்யும். ஸோ அதனால் எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக செய்து வரும்போது வந்து உங்களுக்கு ஸ்வெல்லிங்ஸ் ரெடியூஸ் ஆகி பெயினும் ஓரளவு வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வந்து உதவி செய்யும். மூன்றாவது வந்து லவங்காப்பட்டை. இந்த லவங்காப்பட்டையில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்ல முறையில் வந்து காணப்படுது. இதன் மூலம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சினோவியல் ஜாயின்ஸில் தான் வந்து அதிக அளவில் வந்து வீக்கம் வந்து உருவாகும். அந்த வீக்கம் உருவாகிறதுனால தான் வந்து வலி அதிகமாக வந்து காணப்படும். ஸோ இந்த வீக்கத்தை வந்து குறைப்பதற்கு வந்து இந்த லவங்காப்பட்டை வந்து நல்ல விதத்தில் உதவி செய்யும். ஸோ இந்த லவங்காப்பட்டையை வந்து காலை மாலை வந்து தண்ணியில் போட்டு கூட பயன்படுத்தி வரலாம். குறிப்பாக வந்து கர்ப்பிணிகள் வந்து இதை தவிர்ப்பது வந்து நல்லது. பிகாஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஹார்மோன் ரிலேட்டடாக வந்து ஒரு சில பாதிப்புகளை உருவாக்க வாய்ப்புண்டு. அதை தவிர்த்து மற்றவர்கள் வந்து இந்த லவங்காப்பட்டையை தொடர்ந்து வந்து பயன்படுத்தி வரலாம். அடுத்தது நல்ல மிளகு. இந்த நல்ல மிளகு வந்து ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ பொருள். இவை வந்து வீக்கத்தை குறைப்பதற்கும் வந்து வலியை குறைப்பதற்கும் வந்து நல்ல மிளகு வந்து நல்ல விதத்தில் வந்து உதவி செய்யும். இந்த நல்ல மிளகை வந்து உணவோடு சேர்த்து வந்தாலோ இல்லது வந்து தனியாக வந்து நீங்கள் அதை மென்று வந்தாலோ வந்து உங்களுக்கு நல்ல விதத்தில் வந்து உதவி செய்யும். அடுத்தது வந்து கிரீன் டீ. இந்த கிரீன் டீ வந்து இதில் காணப்படுகிற போலிபினோல்ஸ் வந்து இந்த வீக்கத்தை குறைப்பதற்கும் இன்னும் இதில் காணப்படுகிற வேறு சில வேதிப்பொருட்கள் வந்து இம்யூன் சிஸ்டத்தினுடைய ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ்னால தான் வந்து இந்த பிரச்சனை வந்து இன்டியூஸ் ஆகுது. ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் பிரச்சனை வந்து ஓரளவுக்கு வந்து காம் ஆகிறதுக்கும் இந்த இம்யூனிட்டி பவர் வந்து ஓரளவுக்கு வந்து ரெகுலேட் ஆகிறதுக்கும் இந்த கிரீன் டீயோட அதர் கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு நல்ல விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ பெயினை ரெடியூஸ் பண்ணுறதோடையும் இந்த அடிப்படை காரணத்தை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து க்ரீன் டீ வந்து நல்ல விதத்தில் உதவி செய்யும். ஸோ அதனால் வந்து காலையில் ஒரு கிளாஸ் க்ரீன் டீ, நைட்டு ஒரு கிளாஸ், சாயந்தரம் ஒரு கிளாஸ் க்ரீன் டீன்னு கூட தொடர்ச்சியாக வந்து குடித்து வரலாம். இவையும் வந்து நல்ல விதத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். அடுத்தது வெள்ளை பூண்டு. இந்த வெள்ளை பூண்டு வந்து இதில் இது வந்து வீக்கத்தை குறைப்பதற்கு வந்து நல்ல விதத்தில் உதவி செய்யும். எப்படின்னு பார்க்கும்போது இது குறிப்பாக வந்து இந்த வீக்கம் உருவாகிற இடங்களில் வந்து சைட்டோகைனஸ்ன்ற என்சைம்ஸ் வந்து அதிக அளவில் வந்து செக்ரீட் ஆகும். அந்த என்சைம்ஸ் தான் பெயின் அதிக அளவில் நமக்கு உணர்றதற்கு வந்து அதிக அளவில் வந்து நமக்கு உணர்த்தும். ஸோ அந்த சைட்டோகைனஸை வந்து இன்ஹிபிட் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த வெள்ளை பூண்டில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு உதவி செய்யும். ஸோ அதனால் வந்து வெள்ளை பூண்டை வந்து அதிக அளவில் உணவோடு சேர்த்து வரலாம். இவை ஜாயின்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் மட்டுமல்ல, கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் மற்றும் வேறு சில பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கும், இருதய சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கும் வந்து இந்த வெள்ளை பூண்டு ஒரு நல்ல மருந்து. ஸோ அதனால் வந்து இதை தொடர்ந்து பயன்படுத்தி வரலாம். அடுத்து வந்து கோல்டு கம்ப்ரெஷன். ஒரு ஐஸ் கட்டை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வந்து ஒரு துணியில் சுற்றி வந்து தொடர்ச்சியாக வந்து எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல வந்து ஒரு 15 நிமிடம் முதல் ஒரு 30 நிமிடம் வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து ஒற்றல் கொடுக்கலாம். ஸோ இவை வந்து வலியை குறைப்பதற்கும் நர்வஸ் சிஸ்டத்தை காம் பண்ணுவதற்கும் வந்து நல்ல விதத்தில் வந்து உதவி செய்யும். அதோட வந்து இந்த கோல்டு கம்ப்ரெஷன் வந்து வீக்கத்தை குறைப்பதற்கும் வந்து நல்ல விதத்தில் வந்து உதவி செய்யும். ஸோ அதனால் வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து கோல்டு கம்ப்ரெஷன் கொடுத்து வரலாம். அடுத்து வந்து மசாஜ். குறிப்பாக எந்த இடத்துல அதிகமாக வலிக்குதோ அந்த இடத்துல வந்து தொடர்ச்சியாக மசாஜ் பண்ணி பண்ணி வரலாம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து நார்மலான ஒரு பெயின் கில்லரா வந்து இந்த மசாஜ் தான் வந்து பயன்படுத்தி வந்தாங்க ஏன் அப்படி பாக்கும்போது இந்த நம்ம மசாஜ் பண்ணும்போது blood circulation increase ஆகும் சோ அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து ரத்த ஓட்டம் போகும் வீக்கங்கள் குறைவதற்கு வந்து உதவி செய்யும் சோ அதனால வந்து எந்த இடம் வலிக்குதோ அந்த இடத்துல வந்து மசாஜும் தொடர்ச்சியா வந்து செய்து வரலாம் அடுத்து கடைசியா வந்து இஞ்சி இந்த இஞ்சியை வந்து தொடர்ச்சியா நம்ம உணவோட பயன்படுத்தி வந்தானா இவை வந்து வீக்கத்தை குறைப்பதற்கு வந்து உதவி செய்யும் அதோட வந்து வலியை குறைப்பதற்கு வந்து உங்களுக்கு நல்ல விதத்துல வந்து உதவி செய்யும் நான் குறிப்பிட்ட இந்த வீட்டு மருத்துவங்களை வந்து நீங்கள் மருத்துவமனையில் உட்கொள்ளும் மருந்தோடு சேர்த்து இந்த வீட்டு மருத்துவங்களையும் தொடர்ந்து உட்கொண்டு வரும்போது உங்களுக்கு இந்த முடக்குவாத பிரச்சனையிலிருந்து பரிபூரணமான விடுதலை கிடைப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்யும் அதோடு பக்கவிளைவு இல்லாத இயற்கை மூலிகைகள் மற்றும் ஹோமியோபதி சிகிச்சை மூலமும் இந்த முடக்குவாத பிரச்சனைக்கு வந்து நிரந்தரமான தீர்வை காண முடியும் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயம் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றொரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி